கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில உங்களை யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிதான நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை நேரெடுத்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாட்களில் தேவ வார்த்தை ஒன்று நாளாகவும் புஸ்தகம் 21:13 நான் வாசிக்கின்றேன். அப்போது தாவீது காத்தை நோக்கி, கொடி இடுக்கண்களில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷன் கையிலே விழாது இருப்பனாக என்று சொல்லி இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, தாவீது ஒரு கொடிய இடுக்கண்களிலே சிக்கி கொண்டார். என்ன கொடிய இடுக்கணிலே அவர் அகப்பட்டு கொண்டார் என்றால், 1 வாசிக்கும் போது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையெடுக்கிறதுக்கு தாவீதை ஏவி விட்டான். அவன் சாத்தான் தாவீதை ஏவி விட்ட போது அவன் இஸ்ரவேல் புத்திரர்களுடைய தொகைகளை கணக்கெடுத்துவிட்டான். அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமில்லாததாக இருந்தது. 21:7 வாசிக்கிறோம், இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததனபடினாலே அவர் இஸ்ரவேலை பாதித்தார். அருமையானவர்களே, கொடிய இடுக்கண்களில் அகப்பட்ட தாவீது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இன்னைக்கு தலைப்பு, அவர் இரக்கம் மகா பெரியது. அவர் இரக்கம் மகா பெரியது. கொடிய இடுக்கத்தில் இருந்த தாவீதை கர்த்தருடைய கிருபை இரக்கம் இருந்ததுனால, இரக்கம் என்றால் தயவு காட்டுவது, மற்றவங்க மேலே அவர்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில் நம்ம கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு உதவி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு துயரத்தை துடைக்கிற விருப்பம் வர்றது பார்த்தீங்களா, அதுதான் இரக்கம். அருமையானவங்களே, இந்த நாளில் கர்த்தர் விரும்புகிறது தான். அப்போ இரக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். இது தொகையிட்டது இவருக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு, கர்த்தருக்கு அருவறுப்பாக இருந்துச்சு. அப்போது தான் ஆண்டவர் தாவீது தேவனை நோக்கி, இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன், இப்போது உடைய அடியானின் அக்கிரமத்தை நீக்கி வெகு புத்தீனமாய் செய்தேன் என்றான். அப்போது கர்த்தர் தாவீதின் ஞான சிருஷ்டிக்காரனாகிய காத்து உடனே பேசினார். அவன் ஜெபித்த உடனே காத்தோடு பேசி காத்து தாவீது இடத்துல வந்து இதை சொல்லும் போது, அப்போது கர்த்தர் 3 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார் காத்திடத்தில். அந்த 3 காரியத்தை இங்கே வைக்கிறார். 3 வருஷத்தின் பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 சங்காரம், அல்லது 3 கத்துடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லைங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் இருக்கும் கத்துடைய பட்டயமாகிய கொள்ள நோயா, இவைகள் ஒன்றை நீ தெரிந்து கொள் என்று கத்தர் உரைக்கிறார். 3 காரியங்களை இங்கே சொல்கிறார். பஞ்சமா, இல்லை சங்காரமா, இல்லை பட்டயமாகிய கொள்ளை நோயா, பார்த்தீங்களா? எங்கள் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். இப்போது அதனால தான் அவர் சொல்கிறாரு, இதை எதை தெரிந்து கொள்வது என்பது ஊழிய தீர்க்கதரிசி சொல்லும்போது அவருக்கு என்ன செய்வது தெரியல. அதனால தான் அவர் சொல்கிறாரு, தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்களிலே நான் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக அப்படின்னு சொல்கிறார். கொடிய இடுக்கண், நான் மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, விழக்கூடாது, நான் கர்த்தருடைய கையில் விழுவேன், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷன் கையில் நான் விழாது இருப்பேனாக. மனுஷன்தான் விழக்கூடாது, மனுஷனை மேற்கொள்ளக்கூடாது. ஆகா ஆசா ராஜா அவருடைய சம்பவத்தோட மனுஷனை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக் கொள்கிறார். அந்த எனக்கு துணை நில்லும், மனுஷன் என்னை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஆசா ராஜா அங்கே பல அந்த வசனங்களையும் சொல்கிறார். இன்னைக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு கர்த்தர் அவர் மனுஷனுடைய கையில் நம்ம எப்போதும் விழக்கூடாது, இதேவனுடைய கரத்தில் நம்ம விழுவோம் என்றால், கையில் நம்ம விழுவோம்னா அவருடைய கிருபை ரொம்ப பெருசாக இருக்குதுங்க, அவருடைய கிருபை நம்மளே தாங்கும். அருமையானவர்களே, மீகாவில் நம்ம வாசிக்கும் போது 6:8 வாசிக்கிறோம். மீகா 6:8 நான் வாசிக்கிறேன். மீகா 6:8 நான் வாசிக்கும் போது, இங்கே தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்கிறார். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தருடையத்தில் கேட்கிறார். தேவன் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்கறான்னா, மனத்தாழ்மையாக நடந்து அவர்கிட்ட சரண்டர் அடையும் போது, கர்த்தருடைய கரத்தில் நம்ம விழும்போது, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கும்போது கர்த்தர் மனம் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் செவி கொடுத்தா. அப்போ இன்னைக்கு நாம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நம்ம கேட்கணும், கர்த்தர்
நம்ம கேள்வி கேட்டுக்கணும், கர்த்தர் எண்ணத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு? இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், விசுவாசியா இருக்கிறோமே, சபைக்கு வருகிறோமே, ஜெபிக்கிறோமே, என்னைக்காவது நம்ம கர்த்தாவே நீ என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும் நம்ம மட்டும் சில எதிர்பார்ப்புகள்லாம் கேட்டு கேட்டு வாங்குறோமே, ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு ஒரு நாள் கேட்டிருக்கிறோமா? கர்த்தாவே உண்மை பிரியப்படுத்துவதற்கு எப்படி சொல்லி இன்னைக்கா நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? இன்னும் எப்படி பிரியப்படுத்தணும், நான் என்ன செய்யணும் கேட்டிருக்கிறோமா? மூன்றாவது, அவனுக்கு அவருக்கு உகந்ததை நான் என்ன செய்யணும்ப்பா, நான் உனக்கு இன்னும் உகந்தமாக தான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? இது நம்ம கேட்கும்போது தான் நம்ம ஆண்டவர் சமத்தை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எனக்கு என்ன என்னப்பா எதிர்பார்க்குறேன், நம்ம என்ன எப்படி பிரியப்படுத்தணும், நான் இன்னும் உகந்ததை என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் அவர் நம்மை சேர்த்துக்கொள்கிறாராம். எப்படி சேர்த்துக்கொள்கிறாரு? ஏசையாவில் 54:7 வாசிக்கும் போது, 54:7 நான் வாசிக்கும் போது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொண்டேன். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், உருக்கமான இறக்கங்களால் கத்த சேர்த்து நம்ம அறிக்கை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் இறக்கம் நமக்கு எப்படி கிடைக்குமா? உருக்கமான இறக்கங்கள் கத்த நம்மை சேர்த்துக்கொள்கிறார். அதே 8 அறுப்புக்கால மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனால் நித்தி கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆண்டவர்கிட்ட அந்த இறக்கம் மகா பெருசு இல்லைங்களா? எப்படிப்பட்ட இறக்கம்? உருக்கமான இறக்கங்களினால உன்னை சேர்த்துக்கொள்கிறது மாத்திரம் இல்ல, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவேன்றாரு. அப்போ இரக்கம் பாராட்டுகிற தேவன், இரக்கம் பாராட்டுகிற தேவன் தான் நம்ம ஆண்டவருங்க. நம்ம வேதம் என்ன சொல்கிறது? இந்த 1 புஸ்தகத்தில் 21 மறுபடியும் வாசிக்கும் போது 11 சொல்லப்பட்ட அவருடைய இரக்கங்கள் மகா பெருசுங்க. அதுதான் தலைப்பே, இரக்கங்கள் மகா பெருசு. அப்போ உருக்கமான இரக்கங்களால் நம்ம சேர்த்துக்கொள்றாரு, நித்திய கிருபையுடன் கர்த்தர் நமக்கு இறங்குகிறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய இரக்கங்கள் மகா பெருசாக இருக்கிறதுனால நாம் மனுஷன் கிட்டலாம் விழக்கூடாது. கர்த்தருடைய நாம் கர்த்தருடைய கையில் நாம் விழணும்னா கர்த்தர் நமக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம அவன் அப்படி ஜெபித்த போது தான் எருசலேமை அழிக்க ஒரு தூதனை அனுப்பினார். ஆனால் அவன் அழிக்கையிலே கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதை நோக்கி போதும் இப்போதும் கையை நிறுத்து என்றார். அல்லேலூயா. அப்போ அவனு கர்த்தரை நோக்கி செபித்த உடனே தான் அவருடைய பெரிய இரக்கம், மகா பெரிய இரக்கம் தூதனை தடுத்து நிறுத்தியது. கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார், உன் போதும் உன் கையை நிறுத்துன்னு சொல்லி தூதனுக்கு கட்டளிட்டார். கட்டளிட்ட பிறகு தான் அவன் ஒப்பு கொடுக்குறான், ஆண்டவரே ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவா, நான் தானே பாவம் செய்தேன், இந்த பொல்லாப்பை நடப்பித்தேன், என் தேவனாய் கர்த்தாவே வாதிக்கும்படி முடி கருவும்படி ஜனத்துக்கு விரோதமாயிராமல் எனக்கு என் தகவல் வீட்டுக்கு விரோதமாக இருப்பதாக சொல்லி அவன் ஜெபித்த மாத்திரத்தில் கர்த்தர் என்ன செய்தா தெரியுங்களா? அவன் ஜெபத்தை கேட்டான், அவன் ஒரு பலிப்பிடத்தை கட்டினான். 26 ஒரு பலிப்பிடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது வானத்தில் இருந்து சர்வாங்க தகன பலிப்பிடத்தின் மேல் இறங்கின அக்கினால அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். அவன் பலிப்பிடம் கட்டி பலியிட்ட போது கர்த்தர் பாருங்க வானத்திலிருந்து இறங்கின அக்னினால மறுவத்துருவார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் அவர் கிருபை எவ்வளோ பேசுபது. அந்த தீங்குக்காக மனசாப்பட்டாராம். நமக்கு தீங்கு வருது பொல்லாப்பு வருதுன்னு கவலைப்படுறோம்ல, ஆண்டவருக்கு இறக்கம் இல்லையே, அவர் கண் இல்லையா எல்லாம் கேட்குறோம். ஆனால் அந்த தீங்குக்காக அவர் மனசாப்பப்படுகிற தேவனாக இருக்கிறா. அப்போ நாம் அவரை நோக்கி நாம் முறையிட வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அவன் பாருங்க அவன் வேண்டது செய்த ஆண்டவரே, நான் வந்து நான் தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சேன், அடியின் அக்கிரமத்தை நீக்கி வெகு புத்தீனமான செய்தனேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறான் பார்த்தீங்களா. இன்றைக்கி நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்தாலே போதுங்க, ஆண்டவர் மனம் இறங்க. ஏன்னா அவர் இறக்கம் பரிசு. நீ ஒப்பு கொடுத்தாலே உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறியோ, தப்பு பண்ணுறீங்களோ, எந்த காரியத்தை செஞ்சாலும் அவருக்கு வாலிப சகோதரனே சகோதரியை பெரியவர்களே ஆண்டவருக்கு ரதமாக செயல்படுறோமே, எவ்வளோ பாவங்கள் எவ்வளோ அக்கிரமங்க இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுத்தாலே நமக்கு நேராக இருக்கிற பட்டயம் உரையிலே போடும்படியாக கர்த்தர் தூதனுக்கு கட்டளிடுவான். உனக்கு விரோதமாய், உன் வீட்டுக்கு விரோதமாய், உனக்கு நேராய் ஒருவனை பட்டம் இருக்குது, அந்த பட்டை உரையில போடப்பட வேண்டும் என்றால் நீ உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல நீ இரக்கத்தை கேட்டு நீ ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே நான் தான் பாவம் செய்தேன், அடியின் அக்கிரமத்தை நீக்கி ஆண்டவரே வெகுவா புத்திரமாய் செய்தனே சொல்லி ஒரு மன்னிப்பு ஜபத்தை ஏறெடுக்கும் போது அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அக்னியாக கத்தர் உங்களுக்கு பதில் தருக தேவன். கரங்களை தட்டி கத்தரை சோத்திரம் இல்லாமா? அந்த தீங்குக்காக கத்தர் மன உலகத்துல தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற மனிதனே இல்லைங்க. ஆனால் தேவன் நம்ம தேவன் நமக்கு தீங்கு வந்தால் அதை பார்த்து சிரிக்க மாட்டாரு, அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார். அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு
நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது அந்த தீங்கை கர்த்தர் விலக்கி போட்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர்தார்கள். நான் மனுஷனுடைய கையில் விழாம தேவனுடைய கரத்தில் விழும்போது இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது அவருடைய இரக்கம் பெருசு, அந்த இரக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அருமையானவளே கர்த்தர் பாருங்களேன், எப்ப இரக்கம் உருக்கமான இரக்கங்களை உன்னை சேர்த்துக் கொள்கிறார். அது மட்டும் இல்ல, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குறன்னு சொல்றாரு. அவருடைய இரக்கங்கள் எப்படி இருக்குது? மகா பெருசா இருக்குது. அப்போது எப்போது அந்த இரக்கத்தை கர்த்தர் நமக்கு செய்யறாரு? எப்போ இறங்குவாரு? சும்மாவே இறங்கிடுவாரா? அவர் எப்போது இறங்குறார்? இரக்கம் செய்வார். எப்போது இறக்கம் செய்வார்? நீதிமொழிகளே நாம் வாசிப்போம் என்றால், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நீதிமொழி 28 அதிகாரத்தில் திருப்பிக் கொள்வோம். 15 வசனத்தை வாசித்தான், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நாம் அறிக்கை செய்யணும். பாருங்க, தாவித அறிக்கை செய்ய ஆண்டவரே புத்தினமான காரியத்தை செஞ்சப்பா, நான் பாவத்தை நான் செஞ்சிட்டேன்பா, புத்தினமா செஞ்சிட்டேன்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்தான். பாருங்களேன், ஒப்பு கொடுத்தா மனஸ்தாபப்பட்டாரு. தூதனுக்கு கட்டளையிட்டாரு, உரையில போடும்படியாக போட்டார். உடனே வாதை நின்றது சொல்லி பார்க்க. அப்போ நாம் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது நமக்கு மகாபெரு இரக்கம் நமக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இரக்கம் இல்லையா? ஆண்டவர் மேல இரக்கமே காட்ட மாட்டாரு. இவ்வளவு பிரச்சனை இருக்கிறனே, இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறனே, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறனே, வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அவர் இரக்கம் பெருசுங்க. நீங்க அவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது, நீங்க அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது, உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற தவறுகளை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது அவர் இறக்கம் பெருசு, அவர் உங்களுக்கு இறங்குவா. கர்த்தர் கிருபை மகா இறக்கம் மகா பெரியது. உங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு செய்வா. யாருக்கு அவர் இறக்கத்தை பாராட்டுகிறார்? யாருக்கு? எல்லாருக்கும் இறக்கம் பாராட்டுவாரா? அப்படின்னா எல்லாருக்கும் இறக்கம் பாராட்ட மாட்டார். யாருக்கு இறக்கம் பாராட்டுவார்? வேதம் சொல்கிறது, லூக்கா 1:50 வசனத்துல வாசிக்கும் போது, லூக்கா 1 திருப்பிக் கொள்வோம், 50:50 நம்ம வாசிப்போம் என்றால், அவருடைய இரக்கம் அவருக்கும் பயந்து இருக்கிறவர்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. யாருக்கா அவர் இரக்கம் யாருக்கு கிடைக்கும்? அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதான். அப்ப நம்ம அவருக்கு பயந்து இருந்தா நம்முடைய குடும்பத்துல தலைமுறை தலைமுறைக்கும் அவரு கிருபை பெருசா இருந்து நம்மை தாங்கும். வாதையோ துன்பமோ துயரமோ ஒருவன பட்டயமோ நம்ம குடும்பத்தை விட்டு கத்துற விலக்கி வாதையும் உன்கூடார்த்து அணுகாத பொல்லாப்புனுக்கு நேரடியாக சொன்ன வசனத்தின்படி நமக்கு ஆண்டோர் சுக வாழ்வை துளிர்க்கும்படியாக செய்து உன் அலங்கத்துக்குள்ள சமாதான மரண்மலை சுகமும் எப்போதை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அருமையானவளே, நாம் இப்படிப்பட்ட வேண்டுதல் ஜபத்தை செய்யும் போது தான் கத்த இங்க பலிப்பிடத்தை கட்டி அவன் ஜெபித்த போது கத்தர் அந்த பலிப்பிடத்தில் இறங்கி அக்னியாக பதிலை மருவத்தர் கொடுத்து தேவ தூதரன் தன்னுடைய பட்டயத்தை உரையில திரும்ப போட வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார். அப்ப தூதன் அந்த பட்டயத்தை அவன் உரையிலே போட்டான். வாதை நிறுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில பல துன்பங்கள், வாதைகள், இக்கட்டுகள், நெருக்கங்கள், கண்ணீர்கள் எப்பக்கமும் நெருக்கமா, எப்பக்கமும் வேதனையா, பொல்லாப்பா, வியாதியா, துன்பங்களா, சமாதானம் இல்லையா, எல்லாம் கவலைப்பட வேண்டா. அவர் இறக்கம் பெருசுங்க. அவர் இறக்கம் பெரிய கொடி எடுக்கணும்ல, சிக்கியிருக்கிறீங்களா, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு, அதுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு காரியமும் பலன் கொடுக்காது. எந்த ஒரு காரியமும் பலன் கொடுக்காது. ஆண்டவர் மாத்திரம் தான் பெரிய காரியங்களை உங்களை செய்வார். ஆண்டவர் மாத்திரம் நோக்கி பார்த்து நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிருபை மனம் இறங்கி கத்து அந்த உருவின பட்டயத்துக்கு கட்டளையிடுவார். அவன் உரையிலே அந்த தூதன் பட்டயத்தை போடும்போது அக்னியாக கத்தர் உங்களுக்கு பதிலை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கத்த தந்து ஆண்டு உங்க குடும்பத்தை உயர்த்துவாரு. கத்தர் உங்களை ஆசீர்வாதிப்பாரு. கத்தர் மனம் இறங்குவாரு. உங்கள் வேண்டுதல்களை கேட்கப்படும். தாவீதுடைய வாழ்க்கையில இந்த கொடி இக்கட்டுகளெல்லாம் கத்தர் மாற்றி போட்டது. அவருடைய இரக்கம், அதே இரக்கம் இன்னைக்கு உங்க மேல இருக்குது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அந்த இரக்க நீங்கள் காத்திருக்கணும், அந்த கிருபைக்கு நீங்க காத்திருக்கணும், அவள் ஒப்பு கொடுக்கணும், சத்திய வசனத்துக்கு கீழ்படினும். அவன் ஜெபித்தது போல, நான் தான் பாவம் செய்து அறிக்கை செய்தானே, அடியின் அக்கிரமத்தை நீக்கியும் நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தானே, புத்தினமா செய்தேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லான்னு ஓப்பனா எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணினான். கர்த்தர் இந்த ஜபத்தெல்லாம் கேட்டு மனஸ்தாபப்பட்டாரு. இன்னைக்கு நீங்களும் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில மனஸ்தாபப்பட்டு உங்க குடும்பத்துக்கு நேரா இருக்கிற வியாதிகள், குடும்பத்துக்கு நேரா இருக்கிற சாபங்கள், குடும்பத்துக்கு நேரா இருக்கிற எல்லாம் தடைகள், எல்லாம் தடைகள், திருமண தடை, படிப்பு தடை, வேலை தடை, வீடு கட்டுற தடை, எந்த தடை இருந்தாலும் ஆண்டவரா இயேசு எல்லாம் தடையை மாற்றி அக்னியாக கர்த்தருக்கு பதில் தந்து மனுஷன் கையில நீங்க விழாதபடி கர்த்தருடைய கையில நீங்க விழுந்திருக்கும் போது அவருடைய இரக்கம் உங்களுக்கு பெரிதா இருந்து பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள், ஆண்டவரே சோதனை கொடி இடுக்கல் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையில விழுவேனாக. அப்படி இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையில விழாதிருப்பனாகன்னு சொன்னானப்பா. கொடியெடுக்கணில் இருக்கிறவர்களில் உமை சார்ந்து கொள்ளட்டும். அறிக்கை செய்து ஜெபிக்கட்டும். ஜெபித்த போது
அந்த கொடிய இடுக்கண்களை மாற்றி உம்முடைய கிருபை இரக்கம் மகா பெரியதும் சொல்லப்பட அந்த மகா பெரிய இரக்கம் இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் மேல அந்த மகா பெரிய இரக்கம் இறங்கட்டும் ராஜா. ஆண்டவரே பலிப்பீடத்தை கட்டி பலி செலுத்தும் போது வானத்திலிருந்து அக்னியானி பதிலை கொடுத்து அவர்கள் தலை நிமிர பண்ணுவீராக. ஒருவரும் மனுஷனுடைய கையில் விழாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கரத்தில் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே மனுஷன் ஆண்டவரே நான் கர்த்தருடைய கையில் விழுவேன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக நீ கிருபை தாங்க, ஜெயத்தை தாங்க, ஆசீர்வாதிங்க, அக்னியாக இறங்கி வந்து நீ பதிலை தாங்க, கிருபையாக நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.